உங்கள் அனைவரையும் இந்த செவ்வாய்க்கிழமை பாடத்திலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் இந்த வாரம் முழுவதும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். நாம் தேவனிடம் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு சில பாவ வேர்களை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அதிலே இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு தீராத ஆசை. இது அநேக பேரை சூழ்ந்திருக்கக்கூடிய, அவர்கள் மனதில் குடியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேர். ஏன்னா தீராத ஆசை அப்படிங்கிற ஒரு வேர் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளின் பாடத்திலே நம்ம படிக்க போகிறோம். இயேசுவானவர் வந்து இந்த உலகத்தில் இருந்தபோது கடைசியாக ஒரு முறை அவருடைய மரணத்தை சந்திப்பதற்கு முன்பதாக அவருடைய சீஷர்கள் கூட ஒரு பந்தி இருக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு விருப்பம். அந்த பந்தியில் வந்து அவர் சீஷர்களோடு அநேக காரியங்கள், முக்கியமான காரியங்களை பேச வேண்டும், அவர்களோடு அநேக நேரம் செலவிட வேண்டும் என்று இயேசுவானவருக்கு ஆசை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இயேசுவானவர் அந்த ராபோஜனத்திலே கலந்து கொண்டார். ஆனால் அந்த ராபோஜனம் முடிகிற நிலைமையில் இருக்கும்போது சீஷர்களுக்குரிய ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. என்ன வாக்குவாதம் அப்படின்னா, நாங்கள் 12 பேர் இருக்கோம், நாங்கள் 12 பேரில் யார் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. இது முதல் முறை இல்லை, பல முறை இந்த வாக்குவாதம் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. இதை குறித்து இயேசுவானவர் ஒரு சில காரியங்களை நம்மிடம் கற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார். வேதத்தின் அடிப்படையில் இந்த விஷயத்திலிருந்து யார் பெரியவன் அப்படிங்கிற கேள்வி, அதாவது அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு ஆசை, தீராத ஆசை, ஒரு முறை ரெண்டு முறை இயேசுவானவர்கிட்ட கேட்கல, அவங்க நிறைய முறை அவங்க இயேசுவானவரிடம் இதே கேள்வி, இதே தலைப்பை குறித்து அவர்கள் நிறைய விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, யார் பெரியவன் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுடைய ஆசை என்ன பண்ணவே இல்லை, தீரவே இல்லை. அதை எப்படி இயேசுவானவர் அழகாக அவங்களுக்கு விவரித்து சொன்னார் அப்படிங்கிறது நம்ம வேதத்துலேருந்து நம்ம படிக்க போகிறோம். இந்த நாளில் வந்து நமக்கு அந்த சீஷர்களோட எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதே தான் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் மனுஷங்களுக்கு வந்து பண ஆசை, அது மட்டும் இல்லாமல் பதவி, இந்த ரெண்டும் வந்து ரொம்பவே அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. இந்த ரெண்டு தான் எவ்வளோ கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு யாருமே வரதில்லை. எப்படியாவது நமக்கு வந்து ஒரு உயர்ந்த பதவி வரணும், எப்படியாவது படித்து அடுத்த ஒரு லெவலுக்கு மேலே வரணும், இவ்வளோ காசு சம்பாதிச்சா எனக்கு போதாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தால் தான் என்னோடய ஃபேமிலியை நல்லபடியாக நடத்தி செல்ல முடியும் அப்படின்னு பல்வேறுபட்ட நினைவுகள் வந்து நமக்கு வரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சீஷர்களும் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இயேசுவானவர் வந்து ஒரு ராஜகுமாரன். அப்போது அவங்களுக்கு என்ன ஆசைனா, இவர் தான் நம்ம தேசத்தை வந்து காப்பாற்ற போகிறாரு, அப்போ இவர் வந்து சிங்காசனத்தில் இருந்தார்னா நம்மளும் அவங்க கூட இருக்கும்போது நமக்கும் அது அதிகமான ஒரு பதவி கொடுக்கறதுக்கு அது கடவுளுக்கு ஆசை தான் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடவுள்கிட்ட பேசும்பொழுது, எப்போல்லாம் அவங்க கடவுள்கிட்ட பேசும்பொழுதும் அந்த ஒரு ஆசை, எப்படியாவது எனக்கு இந்த பதவி கிடச்சிருமா, எப்படியாவது எனக்கு இந்த ஒரு அந்தஸ்து கிடச்சிருமா அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்க எல்லாருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த இடத்துல அவங்க எவ்வளோதான் தேவன் கூட நெருங்கி ஜீவித்து வந்தாலும் இயேசுவானவர் வந்து அதை வந்து ஒரு தடையாக தான் கருதினார். இயேசுவானவர் கூட அவங்க பழகினாங்க, இயேசுவானவர் எங்கெல்லாம் போனாங்களோ அவங்க கூட போனாங்க, அவர் செஞ்ச அற்புதங்கள்லாம் பார்த்தாங்க, அவர் கூட சேர்ந்து அவங்களும் என்ன பண்ணாங்க, ஊழியங்கள்லாம் செஞ்சாங்க. ஆனால் அப்படி இருந்த பொழுதும் இந்த ஒரு கருத்து அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாரோ அதை தடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நினைப்பு வந்து நம்ம மனசில் இருக்கவே கூடாதுங்கிறத தேவன் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அதனால தான் அதை டைரெக்டாக முடிச்சிட்டார், யார் பெரியவங்கிறது முக்கியம் இல்லை, இந்த ஊழிய பாதையில் வந்துட்டோன்னா நீ பெரியவன், நான் பெரியவன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னா நம்ம வந்து தேவன் பக்கத்தில் இருந்தாலும் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் தேவன் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்போ தீராத ஆசை நல்ல விஷயமா, இல்லவே இல்லை. தீராத ஆசை எதிர் மேலே இருக்கணும், கடவுள் மேலே இருக்கணும். அதற்கு மாறாக நம்மளோட தீராத ஆசை எல்லாமே எதுக்கு மேலே தான் இருக்குது, காசு, பணம், அந்தஸ்து, இந்த பிடி தான் நம்ம எல்லாருமே பிடிச்சி வச்சுருக்கோம். அப்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு முக்கியமான வேர்னா நான் கண்டிப்பாகவே அதை ஒத்துக்குவேன். ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான வேர். நம்ம எல்லாருமே இந்த வாழ்க்கையில் கடவுள்கிட்ட நெருங்கி போக முடியாத அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கிற ஒரு வேர்னால் அது இந்த ஒரு தீராத ஆசை.
அதற்கு அவங்க இப்படி ஒரு கேள்வி எழுப்பி அவங்களுக்குள்ளே ஒரு கலகம் உண்டாகிட்டு இருந்துச்சு. அதே கலகங்கள் இன்றைக்கி நம்மளுடைய மனசில், நம்ம வெளிப்படையாக சில நேரம் சொல்கிறதில்ல நம்ம பெரியவன் அப்படின்னு நம்மளுக்கு வெளிக்காட்டணும், நம்ம வெளிப்படையாக சொல்கிறதில்ல, ஆனால் நம்மளுடைய மனசுக்குள்ளேயே அநேக பேருக்கு போராட்டங்கள் இருக்குது. அதுக்கு இயேசுவானவர் சொல்கிற ஒரு அழகான விளக்கம் என்ன அப்படின்னா, மத்திய 18:3 வாசிக்கும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், ஆண்டவர் ரொம்ப அழகாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்ன அப்படின்னா, நீங்கள் பரலோர் ராஜ்யத்தில் பெரியாள் ஆகணும் அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கும்போது அப்படின்ட்டு அழகாக ஒரு சின்ன குழந்தையை தன்னோட மடியில் உட்கார வச்சு, இந்த சின்ன பிள்ளை மாதிரி இந்த சிறு குழந்தையை போல் நீங்கள் மாறலை அப்படின்னா உங்களுக்கு பரலோர் ராஜ்யத்தில் இடம் கிடையாது. அப்போ சின்ன பிள்ளை மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இந்த தீராத ஆசை வந்து நம்மளால் மேற்கொள்ள முடியுமா, நம்மளுடைய சொந்த பலத்தினால் மேற்கொள்ள முடியும்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு இயேசுவானவருடைய உதவி கண்டிப்பாக தேவை. ஏன் சிறு பிள்ளையை உதாரணமாக காட்டுறாரு அப்படின்னா, சிறு பிள்ளை வந்து அவங்க அப்பா கிட்ட இருக்கிற காரியங்கள், அவங்க அப்பாவை நம்புகிற விதங்கள், இதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஒரு உதாரணமாக ரொம்ப எல்லாரும் பிரபலமாக சொல்லக்கூடிய உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைய மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே தான் கீழே வரும். இதே ஒரு பெரிய ஆளை கொஞ்சம் அப்படி லைட்டாக தூக்கி போடுங்களேன், கோவம் வந்துடும் உங்களுக்கு, என்ன இப்படி தூக்கி போட்டிங்களே அப்படின்ட்டு. ஏன்னா சின்ன குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், என்ன தூக்கி போட்ட எங்கள் அப்பா வந்து மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க, என்ன பிடிச்சிருவாங்க, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. இயேசுவானவர் மேலே நம்மளுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை, அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது தான் நம்ம இந்த ஆசையிலேருந்து மீண்டு வெளியே வர முடியும். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். இந்த நாளின் பாடத்தை நாம் நிறைவுக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது, நம்மக்கிட்ட ஒரு அருமையான ஒரு கேள்வி ஒன்று பாடத்தில் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னா, நாம் எல்லாருமே விழுந்து போன மக்கள், நாம் பாவத்திலே கற்பம் தரிக்கப்பட்ட மக்கள், நம்மக்கிட்ட இந்த தீராத ஆசை வருவது ஒரு இயல்பான காரியம் தானே, இதை எப்படி நம்ம மேற்கொள்வது அப்படிங்கிறத ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக விடை யார் தான், இயேசுவானவர் மட்டும்தான். இந்த வேரை தாண்டி நம்ம வெளியே வரணும் அப்படின்னா, சிறு பிள்ளையை போல இயேசுவை, அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மகிட்ட இருக்கணும், இயேசுவை நம்ப வேண்டும். இயேசுவின் மேல் விசுவாசம் நம்மளுக்கு உறுதியாகிட்டே இருக்கணும், அவர் நம்மளை இந்த ஆசையிலேருந்து வெளியே கூட்டிட்டு வருவார். இதுதான் இந்த பாடத்தோட ரொம்ப சுவையான. இயேசுவானவருடைய பாடு மரணம் சிலுவை, இந்த பாடத்தில் நம்ம அந்த காட்சியை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்தோன்னா நமக்கு நல்லாவே தெரியும் இயேசுவானவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு வச்சுட்டு போயிருக்கோம். ஏன்னா நேற்றைய தினத்தில் இருக்கிற பாடத்தில் நம்ம படித்தோம், கிறிஸ்து இயேசுவில் இருக்கப்பட்ட அதே சிந்தை நம்மக்கிட்டே இருக்கணும். எப்பவும் கடவுள்கிட்ட இருக்கிற அந்த சிந்தை நம்மக்கிட்ட வருதோ அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த வேர்லேருந்து வெளியே வர முடியும். இந்த இப்படிப்பட்ட வேரில் நான் சிக்கி கொண்டிருக்கிறேன்னா, நம்ம எல்லாருமே சிக்கி கொண்டிருக்கிறோமா, கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா நமக்கே புரியும் நம்ம அந்த வேருக்குள்ளே தான் சிக்கி கொண்டு இருக்கிறோன்னு. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறது இல்லைனா யோசிக்கிறது இல்லை, நம்ம இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்கிறோமா, நம்மளை அறியாமையே இந்த பண ஆசையை வந்து என்ன பண்ணிடணும்னா நம்மளை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எது இந்த வேர்லேருந்து வெளியே வர ஒரே வழினா, இயேசுவும் அவருடைய அந்த பாடு மரணம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு போனார், அவர் பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான குணத்தை வெளிப்படுத்தினார், சுயமே அங்கே இல்லை. எதுவாக இருந்தாலும் கடவுள்கிட்ட கேட்டு மற்றவங்களுக்காக தான், அவருடைய வாழ்க்கையே மற்றவங்களுக்காக தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே நம்மளும் எப்போ வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த தீராத ஆசை அப்படிங்கிற ஒரு வேர் நம்மளை விட்டு அகன்று விடும். நிச்சயமாக இந்த ஒரு கருத்தோடு நாம் இந்த நாளின் பாடத்தை நிறைவு செய்ய போகிறோம். நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனதிலும் ஒருவேளை இப்படி ஒரு ஆசை, இப்படி ஒரு வேர் உங்களை தேவனிடம் செல்வதற்கு தடையாக பிடித்து கொண்டு இருக்கிறது என்றால், அதை தேவனிடம் ஜெபித்து ஆண்டவரே இந்த வேர் என்னிடமிருந்து எடுத்து பட வேண்டும் என்று ஜெபத்திலே நாம் ஆண்டவரிடம் கேட்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தீராத ஆசை என்கிற வேர் அநேக பேரை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, பணத்தின் மீது ஆசை, பதவியின் மீது ஆசை, எங்களுக்கு சொந்தமில்லாத காரியங்கள், அநேக காரியங்களுக்கு மேல் எங்களுக்கு ஆசை இருக்கிறது, அதுவும் தீராத ஆசை இருக்கிறது. கர்த்தாவே, இந்த வேரை கர்த்த தயவாக மன்னித்து அந்த வேரை எங்களிடம் இருந்து எடுத்து போட வேண்டும் என்று கெஞ்சம் நடி ஜெபிக்கிற மாட்டாரே. கர்த்தாவே, சிறு பிள்ளைகளைப் போல நாங்கள் எங்களுடைய தகப்பனாகிய உம்மை நம்ப கர்த்த கிருபை பாராட்டுங்க, எங்களுடைய விசுவாசம் அதிகரிக்க கர்த்த கிருபை பாராட்டுங்க, தொடர்ந்து காத்து வழி நடத்துங்க. உம்முடைய சிலுவை பாடு மரணத்தை அனுதினமும் நாங்கள் சிந்தித்து பார்த்து இந்த வேரே எங்களிடம் இருந்து சுத்தமாக அப்புறப்படுத்த கர்த்த கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.